வெல்கம் பேக் டு தர சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது என்ன, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அது காரணமே நீங்க தான். ஸோ இதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும். இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1K போனது செலிப்ரேஷன் பண்ணும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ சரி, நம்ம வந்து பார்ப்போம், ஃபர்ஸ்ட் 1K போவோம், அப்போ ஒன்று வைக்கலாம் இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை 4 வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயம்லாம் இதில் நடந்தது, இந்த வார்த்தைக்குள்ள நடந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு குட்டியோடு வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். சரி, என்ன செலிப்ரேஷன் பண்ண போகிறோம்னா, இதுக்கு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து புரோட்டா வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி வீடியோ போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் நான் வாங்க போகிறோம். வீட்டில் வந்து நாங்கள் செய்யலாம் தான் ஒரு பிளான் போட்டது, ஆனால் வந்து வீட்டில் செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் கடையில் போய் வாங்கி மொத்தமாக வந்து ஒரு பாத்திரத்தை தட்டி அதை வந்து வாங்கி சாப்பிட்றலான்னு ஒரு பிளானு. ஸோ அதனால தான் ஸோ வாங்க பிரியாணி வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி வாங்க வந்து கிளம்பியாச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் போகிறோம். வண்டி இல்லை, சரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூட ஃப்ரெண்டும் வண்டியில் தான் போகணும், ஏன்னா வந்து எனக்கு வண்டியில் நான் வந்து ஊரில் இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி இல்லை. சரி, அப்படி வந்து பார்த்திங்கன்னா நடந்து போவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து அது ஸ்பீடு பண்ணி விட்ருவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும், அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்பீடு எடுத்து விட்ருக்கு. ஸோ சூப்பராக வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிச்சிருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பித்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப ரொம்ப தள்ளி போகணும், ரொம்ப ரொம்ப தள்ளி போகணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த கடை. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கால் வலிச்சு தான் போனது, வேறு வழி இல்லை. சரி, நமக்காண்டி ஒரு சேனல்காண்டி ஒரு வீடியோ எடுக்கமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போய் நடந்து போய் வாங்கியிருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு, பின்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு கதை பேசிக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, வெட்டி கதை பேசிக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். ரொம்ப தான் கால் வலிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யாராவது நாகர்கோவில் இருக்கீங்கன்னா இந்த இடத்த பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து என் வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடாதீங்க. அது மட்டும் நான் சொல்லிப்பேன், சரிங்களா? வீட்டை வந்து கண்டுபிடிச்சி வந்துடாதீங்க. ஆனால் என் வீடு வந்து எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது மட்டும் நான் சொல்லுவேன். சரி, அதனால் வீடை கண்டுபிடிச்சி வந்து விடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நாகர்கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ யாரையாவது வந்து பார்த்து நீங்கள் இது சொல்லிடக்கூடாதுல்ல, அது ஒரு காரணத்தால் தான். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்துடும், கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் காண்டி வெயிட் பண்ணி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிருந்தாப்பில், சரி இது என்னது நெத்திலி மீன், நெத்திலி மீன் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சால்னா ஊற்றி அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி, அதுமாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சரி அதுமாதிரி சாப்பிட்டேன். பயங்கர காரம் சால்னா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காரம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக கொடுத்தாங்க. சிக்கன் பீஸ் எதுவுமே கிடையாது, வெறும் முட்டை தான், சரிங்களா? வெறும் முட்டை தான் அது வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குஸ்கா பிரியாணி, இது வந்து பார்த்திங்கன்னா குஸ்கா பிரியாணி. வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் எதுவுமே இருக்காது, வெறும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சு தான் கொடுப்பாங்க. தானே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அவர் சாப்பிட்டது. சரி, எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் வந்து யாரெல்லாம் இருக்கான்னா அவங்க பேரெலாம் சொல்ல விரும்பலை, சரிங்களா? அவங்க பேரெலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனால் மெயினாக ரெண்டு பேர் இருக்கானுங்க, விஷ்ணு அப்பு அவனுக்கு மட்டும் இருக்கானுங்க. அவனுக்கு ஏன்னா ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கானுங்க.
இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சது எல்லாரும் வந்து கீழே இருக்கானுங்க. பயங்கரமா வந்து எல்லாரும் மூணு மட்டும் நாலு மட்டும் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கானுங்க. முடியாம எஞ்சி போக முடியாம கீழே இருக்கானுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்றிய போயிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போடலான்னு நான் ஒரு நினைச்சிட்டு இருக்கேன். அது தெரியல இன்னும் வந்து சேனல் வந்து கம்யூனிட்டி டாப் வந்து ஓப்பன் ஆகல. கம்யூனிட்டி டாப் ஓப்பன் ஆகிட்டா இது நம்ம சேனல் வந்து வெறித்தனமா போகும். அடுத்து மறுநாள் வந்து என்ன வீடியோஸ்லாம் வரப்போகுது அதெல்லாம் மொத்த விஷயத்தையும் சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இன்ட்ரோ எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சேஞ்ச் ஆகி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆக தான் இருக்கும். ஆனால் இன்ட்ரோ மட்டும் இன்னும் வந்து ரெடி ஆகிருக்கு. அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலாம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரதுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா உங்க போனதுக்கப்புறம் போடலான்னு இருந்தேன். அதனால தான் ஓகே சிதோ விட்டு முடிச்சு. தேங்க் ஃபார் வாட்சிங். பபாய், சி யூ, லவ் யூ சோ மச். பபாய், பாய், எல்லாம் டாடா.